வணக்கம். 10 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்ல இதுவரை 1,62,000 பேர் அரசு பேருந்துகளில் முன்பதிவு. தேவைப்பட்டால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துக் கழகம் அறிவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா தேரோட்டம் தொடக்கம். கொட்டும் மழையிலும் விநாயகர் முருகர் நடராஜ தேர்களை வடம் பிடித்து இழுக்கும் பக்தர்கள். பல்லடம் அருகே காதலனால் தீ வைத்து எரிக்கப்பட்ட பெண் உயிரிழப்பு. திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக புகார். அதிமுக பொதுக்குழு வழக்கில் இன்று பிற்பகல் மீண்டும் விசாரணை. இந்த வாரத்திற்குள் வழக்கை முடிக்க நினைப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. புதுச்சேரியில் 13 அரசு திட்டங்களுக்கு ஆதார் எண் கட்டாயம், உடனடியாக அமலுக்கு வருவதாக சமூக நலத்துறை சுற்றறிக்கை. ப்ரொபஷனல் கொரியர் நிறுவனத்தில் 2வது நாளாக வருமானவரித்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னை உட்பட 40 இடங்களில் ஆய்வு. தமிழ்நாடு என கூறுவதை விட தமிழகம் என கூறுவதே சரியாக இருக்கும் என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. தமிழ்நாட்டில் வித்தியாசமான அரசியல் சூழல் இருப்பதாகவும் விமர்சனம். கொடைக்கானலில் தொடரும் உறைப்பணியால் கடும் குளிர். வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸாக பதிவான நிலையில் காலையில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மகனின் மரணத்தால் வாடும் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு நேரில் ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்று பிற்பகல் 1 மணிக்கு உடல் தகனம் செய்யப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை. என் பேர் அண்ணாமலை, தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. நான் பொலிட்டீஷியன் சொல்ல, என் பேரையும் கட்சி பேரு சொல்றேன். உங்க சேனல் பேர், உங்க பேர் சொல்லுங்க. சேனல் பேரையும் செய்தியாளர் பெயரையும் கூறிவிட்டு கேள்வி கேளுங்கள் என கண்டிப்பு. ரபேல் வாட்சில் உளவு பார்க்கும் கருவி உள்ளதா என செய்தியாளர் கேள்வி. சோதித்து பார்த்துக் கொள்ளும்படி கலெக்டர் கொடுத்த அண்ணாமலை. 24 மணி நேரம் இந்த வாட்ச் கொடுக்கறவங்க பேர் என்ன? எந்த சேனல்? குளித்தலை அருகே லாரி மோதியதால் சேதமடைந்த ரயில்வே கேட் திறக்க முடியாததால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. மேற்கு வங்கத்தில் வந்தே பாரத் ரயில் மீது கற்கள் வீசப்பட்டதன் சிசிடிவி காட்சி. குற்றவாளிகளை தேடி வரும் காவல்துறை. குஜராத்தின் அகமதாபாத்தில் பதான் திரைப்படத்தின் விளம்பர பலகைகளை அடித்து நொறுக்கிய பஜ்ரங் தள் அமைப்பினர். கவர்ச்சியான காவி உடையில் தீபிகா படுகோன் தோன்றுவதற்கு எதிர்ப்பு. குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் அணிவகுப்பு ஒத்திகை. பனிமூட்டத்திற்கு இடையே வீரர்கள் மிடுக்குடன் அணிவகுப்பு.